பாலமாக இருந்து தமிழக நலன்களுக்காக பாடுபட போவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர்களின் தொகுப்புகள் அடங்கிய புகைப்பட கண்காட்சியையும் நேற்று அவர் சென்னையில் தொடங்கி வைத்தார். இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விவேகானந்தா பண்பாட்டு மையத்தின் நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்களின் தொகுப்புகள் அடங்கிய புகைப்பட கண்காட்சியை அவர் திறந்து வைத்து பேசுகையில் இதை தெரிவித்தார். மத்திய அரசு கொரோனா காலத்தில் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை 57 கோடி பேருக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை இன்றைய எளிய தலைமுறையினர் முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் இதுபோன்ற புகைப்பட கண்காட்சி நாடு முழுவதும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். நாடு பல்வேறு துறைகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2014ஆம் ஆண்டு முதல் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் குறிப்பாக பாதுகாப்பு, சாலை மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு உறவு, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் வியக்கத்தக்க அளவுக்கு நாடு முன்னேறி வருவதாக அமைச்சர் கூறினார். சிஎஸ்ஆர் நிதி மூலம் அனைவருக்கும் இலவச தடுப்பூசி திட்டம் வரவேற்கத்தக்கது. இதை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவதே நமது இலக்கு என்று அமைச்சர் தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனாலும் கூட கடந்த 2014க்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழே இந்தியா பல்வேறு துறைகளில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பாரத அரசாங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தேச பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு உறவாக இருந்தாலும் சரி, அந்நிய நாடுகளினுடைய உறவை பேணி காப்பதிலும் சரி, அதே போல உள்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ரோடு, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கும்போது தொழில்துறையினுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியை நாம் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கப்பல் போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஆயுள் காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபாய் பெருமான ஆயுள் காப்பீட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு 75க்கு 25 என்ற விகிதத்தில் தடுப்பூசி வழங்கி வருவதாகவும், இந்த தடுப்பூசியில் தனியார் நிறுவனங்கள் 10% கூட போடாமல் இருப்பதாகவும், இந்த தடுப்பூசிகளை தமிழக அரசுக்கு பெற்றுத்தர அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முன்னதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் பார்வையிட்டார். இந்த விழாவில் புத்தக வெளியீட்டு பிரிவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிட் பெருந்தொற்று பற்றிய ஆங்கில நூலினை அமைச்சர் எல் முருகன் வெளியிட அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றுக் கொண்டார். நாட்டின் 75வது சுதந்திர விழாவை கொண்டாடும் வகையில் அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த காணொலி காட்சி பொருத்தப்பட்ட மற்றும் கொரோனா விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் வீடியோக்கள் அடங்கிய 10 பிரச்சார வாகனத்தை அமைச்சர்கள் எல் முருகன், மா சுப்பிரமணியன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் ஜே ராதாகிருஷ்ணன், பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வரலு, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, இயக்குநர் குருபாபு பலராமன், மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் காமராஜ், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ நாயக்கம், யூனிசெஃப் நிறுவனத்தின் பொறுப்பு அலுவலர் சுகதா ராய், ராமகிருஷ்ண மடத்தின் மேலாளர் தர்மிஷ்டானந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.